Exercise 3.9 ले, fourth sum इपन नम्ब पाकरों, ये line passing through 4, minus 2 and intersects the y-axis at 0, 2. Find a point on the line in the second quadrant. என்ன கொடுத்திருக்காங்க இந்த questionல அப்படி நம்ம first புரிஞ்சுப்போம். A line, ஒரு line இருக்கு, passing through 4, minus 2, அந்த line என்ன பண்ணுது? 4, minus 2 அப்படின்ற புள்ளி வழியா செல்லுது and intersects the y-axis at அந்த line y-axis என்ன பண்ணுது cut பண்ணிட்டு போகுது எந்த pointல னா 0, 2 அப்படின்ற pointல அது y-axis intersect பண்ணிட்டு போகுதுன்னு சொல்றாங்க சிம்பிளா யோசிச்சீங்கனா இந்த ரெண்டு point வழியா ஒரு line pass ஆகி போகுது அவ்வளவுதான் அதத்தான் நமக்கு கொஞ்சம் வார்த்தைகளை போட்டு குழப்பி கொடுத்திருக்காங்க அப்போ நாம இந்த ரெண்டு பாயிண்ட ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பாயிண்ட ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணனும் எக்ஸ்டெண்ட் பண்ணா நமக்கு தேவையான லைன் கிடைக்கும் ஃபைண்ட் ஏ பாயிண்ட் ஆன் தி லைன் அந்த லைன் மேல நம்ம ஒரு பாயிண்ட கண்டுபிடிக்கணுமா இந்த செகண்ட் குவாட்ரன்ட் செகண்ட் குவாட்ரன்ட்ல அது உங்களுக்கு தெரியும் ஒரு லைன் அப்படி நினைச்சிட்டீங்கன்னா அதுல வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க 1 ஆ 2 ஆ 3 ஆ அப்படி கிடையாது infinitely many points இருக்கு. ஏனா line அப்படின்றதே நிறைய points join பண்ணதுக்கு பேர் தான் line. அப்போ second quadrantல நிறைய points நமக்கு இருக்கும். பட் நாம அதுல ஏதாவது ஒரு point mark பண்ணி காமிச்சா போறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? graph sheetல இந்த point mark பண்ணிட்டு second quadrantல நமக்கு என்ன point answerஆ எழுதலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் அங்க கொடுத்த கேள்விக்கான graph என்ன கொடுத்திருந்தாங்க நமக்கு 4, minus 2 அப்படிங்கற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க நாம அந்த பாயிண்டை மார்க் பண்ணிருக்கோம் உங்களுக்கு பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணனும்ன்றது கிளியரா இருக்கும் 4, minus 2 இங்க ஃபர்ஸ்ட் இருக்குது x ஓட வேல்யூ செகண்ட் இருக்குது y ஓட வேல்யூ அப்போ x ல எங்க 4 இருக்கு அப்படினு பார்க்கணும் y ல எங்க minus 2 இருக்குன்னு பார்க்கணும் அந்த 4 ல இருந்து ஒரு டார்க் லைன் தெரியும் நமக்கு அதே மாதிரி இந்த minus 2 ல இருந்து ஒரு டார்க் லைன் தெரியும் ரெண்டு லைனோ ஒன்னோட ஒன்னு என்ன பண்ண ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணோம் அந்த பாயிண்ட்ல நம்ம டாட் வச்சு சர்க்கிள் போட்டுறோம் அதுதான் 4, minus 2 and நம்மளோட லைன் y ஆக்ஸிஸ இன்டர்செக்ட் பண்ணோம் 0, 2 லன்னு கொடுத்திருந்தாங்க சோ அந்த 0, 2 பாயிண்ட நம்ம மார்க் பண்ணிருக்கோம் x ஓட வேல்யூ 0 அப்படினாலே அந்த பாயிண்ட் y ஆக்ஸிஸ் மேல தான் இருக்கும் சோ y ஆக்ஸிஸ் மேல இருக்கு அது எங்க இருக்கணும் 2 அப்படிங்கற இடத்துல இருக்கணும் So this is 0, 2. இப்ப இந்த ரெண்டு பாயிண்டையும் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம லைனை வரையிட்டோம். சோ இப்போ நமக்கிட்ட என்ன இருக்கு? We have a straight line. But more than that என்ன அவங்க கேட்டிருக்காங்க அப்படிን பாத்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரன்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் எழுதுங்க. அந்த லைன் மேல இருக்குன்றாங்க. இதுதானே லைன். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரன்ட், தேர்ட் குவாட்ரன்ட், ஃபோர்த் குவாட்ரன்ட். அப்போ இதுதான் நமக்கு செகண்ட் குவாட்ரன்ட். இங்க லைன்க்கு மேல எங்க வேணா எடுக்கலாம் நம்ம இப்போ இதே பாயிண்ட கூட நான் எடுக்கலாம் எடுத்தேன்னு வெச்சுக்கோங்களே -1, 3 அப்படி பாயிண்ட் கிடைக்கும் இப்போ இங்க பாருங்க அடுத்த பாயிண்ட நான் எடுத்துர்க்கேன் எடுத்தா எங்க வருது x ல வேல்யூ -2 y ல வந்து 4 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதும்போது எப்பவுமே x ஓட வேல்யூவை தான் எழுதணும் அப்போ -2, 4 அப்படின்றது தான் நமக்கு செகண்ட் குவாட்ரன்ட்ல நாம எழுத போற பாயிண்ட் மிஸ் நான் இதே பாயிண்ட தான் எழுதணுமா ஏய் நான் வேற பாயிண்ட்ஸ் எழுத கூடாதானே நீங்க எந்த பாயிண்ட் வேணா எழுதலாம் பட் இந்த லைன்க்கு மேல ஏதாவது ஒரு இடத்துல பாயிண்ட வச்சி அங்க இருந்து என்ன பண்ணுங்க x ஆக்ஸிஸ்க்கும் y ஆக்ஸிஸ்க்கும் நீங்க லைன் வரையி கரெக்ட்டா அது எந்த பாயிண்ட ரெப்ரசன்ட் பண்ணுது ஏனா எல்லா இடங்களிலும் முழுசா ஹோல் நம்பரா வரணும்ன்ற அவசியம் இல்ல பாயிண்ட்ல கூட வரும் இப்போ நான் இந்த இடத்தை சாய்ஸ் பண்ணேன்னு வெச்சுக்கோங்களே இந்த இடம் பாத்தீங்கன்னா -1.5 ல வரும் அது நம்ம பாயிண்ட கரெக்ட்டா மென்ஷன் பண்ணனும் அவ்வளவுதான் சோ நம்ம இங்க செகண்ட் குவாட்ரன்ட்ல லைன் மேல இருக்க பாயிண்ட் என்னன்னு பாத்துக்கோங்க -2, 4 இத நாம ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம क्वेश्चन எழுதி இருக்கோம் இல்லையா கிராஃப் நோட்ல அங்க கீழ சொல்யூஷன்ல எழுதணும் இதுதான் நம்ம ரைட் சைடுல क्वेश्चन எழுதி இருக்கோம் கீழ சொல்யூஷன்ல என்ன எழுதி இருக்கோம்னு பாருங்க a பாயிண்ட் இன் தி செகண்ட் குவாட்ரன்ட் ஈக்குவல் டு நம்ம என்ன பாயிண்ட கண்டுபிடிச்சிருந்தோம் -2, 4 சோ அந்த பாயிண்ட நம்ம என்ன பண்ணிட்டோம் எழுதிட்டோம் சோ திஸ் கம்ப்ளீட்ஸ் தி Fourth sum. Thank you.